ஓம் தத்பருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் 2020 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுனால ஏழரை சனினா என்ன, அஷ்டம சனினா என்ன, அர்த்தாஷ்டம சனினா என்ன, கண்டக சனினா என்ன, மரண சனி அஷ்டமசனி அர்த்தாசம் சனி கண்டகச்சனின்னு பல்வேறு விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி பொதுவாகவே சனி பகவானுடைய அந்த நிலைகளை பத்தி சனி பகவானுடைய அமைப்பை பத்தி ஓரளவு இந்த நிகழ்ச்சியில எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம சனி பகவானுடைய விஷயங்களை வந்து விரிவாகவே பார்க்கலாம். பொதுவாக சனி பகவானுடைய ஆதிபத்தியம்ங்கிறது வந்து 19 வருஷம். அதாவது இந்த சனி பகவானுடைய திசை வந்து ஒருவருக்கு வந்ததுன்னு வைங்களே, அவருக்கு 19 வருஷம் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்துல 19 வருஷம் இருந்தால் கூட இந்த சனி பகவான் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக சனி பகவான் வந்து பாப கிரகமாக இருந்தால் கூட ஜாதகத்துல உங்களுக்கு சுப சம்பந்தப்பட்ட விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அல்ல அல்ல குறையாமல் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சேர்ந்து உங்களுக்கு வந்து கைவிட்டு போகாத ஒரு சாம்ராஜ்யத்தையும் கைவிட்டு போகாத ஒரு சம்பாதனைகளையும் கைவிட்டு போகாத சொத்து சேர்க்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது. அதனாலதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அந்த பழமொழியை வந்து மற்ற கிரகங்கள் கொடுக்கலாம், கொடுத்த கிரகமே அடுத்து வரக்கூடிய காலங்களில் எடுக்கலாம். ஆனால் சனி பகவான் வந்து கொடுத்தால் கொடுத்தது தான், எடுக்க முடியாத அளவுக்கு நீங்களும் எடுக்க முடியாது, சனி பகவானும் எடுக்க முடியாது, மற்ற சக்திகளாலும் எடுக்க முடியாத அளவுக்கு. ஏன் சனி பகவான் ஒரு சொத்து கொடுத்தார்னு வைங்களே, அந்த சொத்து அடமானமே போகாத அளவுக்கு, அடமானம் போய் சொத்து முழுகி போகுதுங்கிற ரெண்டாவது, ஆனால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய சொத்து அடமானத்துக்கே போகாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வகையில் பெருமையான வகையில் நமக்கு சொத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. சனி பகவான் பாப கிரகமாகவே இருந்தால் கூட அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது கெட்ட இடம் என்று சொல்லக்கூடிய அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ இருந்தார் அப்படின்னா அந்த சனி பகவானுடைய திசை வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகர் வந்து இமாலய உச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும். சாதாரணமாக குப்பையில் இருந்தால் கூட அந்த ஜாதகர் சனி பகவானுடைய திசை சனி பகவானுடைய ஆதித்யம் வரக்கூடிய அந்த காலங்களில் இமாலய உச்சி அதாவது கோபுர அளவுக்கு உயரக்கூடிய தகுதி அதிகமாகவே இருந்து இருக்கும். அதே சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கேந்திர ஸ்தானங்களில் அதாவது சுபஸ்தானங்களில் இருந்து அந்த சுபஸ்தானங்களில் இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பகை வீட்டிலேயோ அல்லது நீச்சம் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது சுபஸ்தானங்களில் வந்து பொதுவாக சனி பகவான் மேச ராசியில் நீச்சமாகிறார் இல்லையா, அந்த மாதிரி நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் கோபுர அளவில் இருந்தால் கூட குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதியும் இந்த சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகரை மட்டும் நல்லவர்னு சொல்ல முடியாது, அந்த பரம்பரையை அந்த வம்சாவளியை நல்லவங்களாகத்தான் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் கெட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த வம்சாவளியே வந்து தீய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீய பழக்க வழக்கங்களில் தீய விஷயங்களில் ஈடுபடுவாங்க விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தை வச்சு வானமையில் பெய்யக்கூடிய மழையை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ வாழ்வியல் நீங்கள் வாழக்கூடிய தகுதியை இந்த சனி பகவானுடைய ஒரு அமைப்பை வச்சு அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவருக்கு துலாராசியில் சனி பகவான் இருந்து அந்த சனி பகவானுடைய திசை வந்து வந்தது அப்படின்னா அந்த சனி பகவானுடைய திசை வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகர் மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும், அச்சம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். துச்சம்னு மதித்தால் கூட அவங்க வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க. யாரெல்லாம் அவங்களை கேவலமாக நினைச்சாங்களோ யாரெல்லாம் அவங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லோருமே
இந்த ஜாதகரை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அம்சமான யோகங்களை சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மற்ற கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய காலகட்டத்தில் வந்து அதிகபட்சமான ஆதிபத்தியங்களையும் அதி யோகங்களையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ராஜவம்சத்தில் வந்து கௌரவமான வாழக்கூடிய வாழ்க்கையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஏழரை சனி அப்படிங்கிறது யாருக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு உலக அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கிறது இயற்கையான விதியாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாகவோ அல்லது ஆட்சியாகவோ இருந்து அந்த ஆட்சி பெற்ற அந்த உச்சம் பெற்ற சனி பகவானுடைய அமைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஏழரை சனி வந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எதிர்பார்க்காத ஏமாற்றம் இல்லாத ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுத்துட்றாரு ஏழரை சனியில். ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷமாக இருந்தால் கூட அதை வந்து மூன்று பிரிவுகளாக பிரித்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த ஏழரை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியை முதல் இரண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரயச்சனியாகவும் இரண்டாவது வரக்கூடிய இரண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியாகவும் மூன்றாவது வரக்கூடிய இரண்டரை வருஷம் வந்து பாதசனியாகவும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறது வந்து சனியை வந்து மூணு பங்கு பிரிக்கிறது வாழ்க்கையில் வந்து மூணு பங்கு அப்படிங்கிறது. யாராக இருந்தாலும் நீ அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை உன்னுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டும்தான் மிகுதியாக இருந்துட்டு இருக்குது. அப்படி எட்டி பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் கடந்த முப்பது வருஷங்களாக நீங்கள் பண்ணக்கூடிய பாவங்களையும் க்ஷேமங்களையும் தகுதிகளையும் தர்ம காரியங்களையும் வந்து அளவாக கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் எட்டி பார்க்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துட வேண்டாம். இன்னைக்கு கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை விட வலியவன் தன்னை விட அதிகாரம் மிக்கவன் தனக்கு ஒரு துன்பம் கொடுத்தான் அப்படின்னா அவரை எதிர்த்து ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக கோயிலில் வந்து முறையிடுவாங்க. சாமி உனக்கு கண்ணு தெரியலையா, இந்த மாதிரி வந்து அதண்டாவாதம் பண்ணுறாரு விதண்டாவாதம் பண்ணுறானே இவனை எல்லாம் கட்டி கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு யதார்த்தமான மொழியில் வந்து அழுது புரண்டு பிரார்த்தனை வைப்பாங்க. அப்படி யாராலும் தட்டி கேட்க முடியாத அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசால வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் நிச்சயமாக தட்டி கேட்பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சத்தில் இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து நிச்சயமாக அந்த உச்சங்களை எல்லாம் துச்சமாக மதித்து உங்களை வந்து தட்டி கேட்கக்கூடிய தகுதியோடு இருந்துகிட்டு இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். நான் அடிக்கடி என்னுடைய ஆன்மீக நிகழ்ச்சியில் அது வெளிநாட்டு பயணங்களில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாம் பேசக்கூடிய பேச்சில் வந்து உண்மை அல்லது பொய் அல்லது ஏமாத்துறது அப்படிங்கிற வந்து மனுஷனுக்கு மனுஷனை ஏமாத்திடலாம். ஆனால் நம்ம பேசக்கூடிய பேச்சில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வீசுகிற காற்று கவனிச்சிட்டு இருக்குது, பேயிற மழை கவனிச்சிட்டு இருக்குது, அடிக்கிற வெயில் கவனிச்சிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். மனுஷாளுக்கு பயப்படுறதை விட மற்றவங்களுக்கு பயப்படுறதை விட பஞ்சபூதங்களுக்கு நான் அதிகமாக பயப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தினால தான் அதே பஞ்சபூதங்கள் எனக்கு ஆளுமையாகவும் அதிகாரமாகவும் அயல் நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய கௌரவமான வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நல்லவராகவோ மற்றவங்க பார்க்கலீங்க அப்படிங்கிறதுக்காக கெட்டவராகவோ இல்லாமல் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் நீங்கள் நல்லவராகவே இருந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லவர்கள் அதாவது நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து அதாவது காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட நல்ல வாழ்க்கையை நாள்தோறும் வாழ முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தால் கூட அதாவது இருக்கிற பனிரெண்டு கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் சனி பகவான் இருந்தது ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் செய்யக்கூடிய தர்மங்களில் பேசக்கூடிய பேச்சுக்களில் வாழக்கூடிய வாழ்வியல் அமைப்பில் வந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தகுதியை நாமளே வரவழைச்சிக்க முடியுங்கிற விஷயத்தையும் எடுத்துச் சொல்லி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த மாதிரி இருந்துட்டுருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகள் மட்டுமல்ல காகத்துக்கு சோறு வைக்கிறது மட்டுமல்ல வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கையில் தியாகத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி கடைப்பிடிக்கிறங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நன்மைகளை உண்மையாக சந்திக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.